சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மகேஸ்வரன், முடிஞ்ச வீடியோ ஆன் பண்ணுங்க சார், கொஞ்சம் கேமரா இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் சார், நான் செக் பண்ணுறேன் சார். சார் குட் ஈவினிங் சார். சார், ரெண்டு கேள்வி எனக்கு. என்னன்னா, வாட் வி திங்க் வி பிகம்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க, அது ஒன்று. செகண்ட் வந்து, ஒரு லைஃப் ஒரு மாதிரி ரெகுலர் சைக்கிளில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது, ஒரு மாதிரி மீனிங்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. பட் பகவத் ஐயா சொல்கிற எல்லாமே புரியுது, பட் ஒரு 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 எனர்ஜி இல்லை சார். ஐ மீன், லைக், ஐ டோன்ட் நோ, எவ்ரிடே ஒரு வேலைக்கு போகிறோம், அதே ஒரு ரொட்டேஷனாக இருக்குது. ஏதோ ஒரு டார்கெட் வைக்கணுமா, அப்போ வச்சு தான் மைண்டு கொஞ்சம் ஓகே, அதை நோக்கி ஓடுற மாதிரி ஒரு ஃபீல், ஹாப்பி ஃபீல் வருமா, இல்லை இட்ஸ் ஓகே அப்படியே விட்டுறது பெட்டரா? அது ரெண்டு கேள்வி தான் சார். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமா சார், ஆமா சார், மேரேஜ் ஆயிடுச்சு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஏஜ் ஆகுது? 40 இயர்ஸ் சார். இட்ஸ் சார், ஸ்ரீனிவாசன், நீ ஆன்சர் பண்ணுங்க, நெக்ஸ்ட் பேசலாம் நீங்க. ஓகே, ஸோ உங்க போர்டம் இருக்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஸோ ஆமாம் சார், ஓகே, ஒரு மாதிரி போர்டமாக இருக்குது சார். ஐயா சொன்னதெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to ஐ மீன் கோவிட் டைம்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவரோட இது கான்செப்ட்லாம் புரியுது. மனசில் நமக்கு வேலை இல்லை, அகத்தில் வேலை இல்லை, வெளியில் தான் வேலை இருக்குது, புறத்தில் தான் இருக்குது, எல்லாமே புரிஞ்சுது. கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துச்சு. ஐ மீன், லைக், ஐ நோ, ஐ கேன் சென்ஸ் இட், எனக்கு அது கரெக்டான புரியுது அந்த ஞானத்தை பற்றி. பட் அகெயின், என்னன்னா, இது எல்லாமே புரிஞ்சா கூட ரெகுலர் லைஃப் ஒரு மீனிங்லெஸ்ஸா போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு டார்கெட் வச்சுட்டு ஓடுனா ஒருவேளை நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு பேக்குக்கு திரும்ப அடிக்குது. ஐ மீன், அந்த அந்த மாதிரி ஒரு தோணுது. ஒருவேளை ஏதோ ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணா ஓகே, அதை வச்சுட்டு திரும்ப அந்த அச்சீவ் பண்ண உடனே, நீங்க கூட நிறைய வீடியோல சொன்னீங்க, ஒரு கார் வாங்கினா, ஒரு வீடு வாங்கினா ஓகே, அது அது ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், ஆனா அதை நோக்கி ஓடுறது வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். அதை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு அதே நாள்ல கூட அந்த சந்தோஷம் போயிடும். அந்த ஒரு நாள் வரைக்கும் இருக்கும், மேபி நெக்ஸ்ட் டே வந்து வீடு வாங்கினவோ ஒரு கார் வாங்கினவோ அதனுடைய சந்தோஷம் போயிடும். ஸோ, பட் இந்த சந்தோஷத்துக்காக ஓடுறதே ஒரு பெரிய டார்கெட், அதுவே நல்லா இருக்குமா, இல்லை எந்த டார்கெட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் ரன்னிங் த லைஃபும் ஒரு மாதிரி மீனிங்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தோணுது சார். அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு. ஒரு விதத்துல பார்த்தா லைஃப் மீனிங்லெஸ் தான். சோ மேபி கொஞ்சம் ஸ்பைசியா ஆட் பண்ணலாம், லைட், கொஞ்சம் லைட்டா. ஓகே சார். ஒண்ணு, எனக்கு தெரிஞ்சு நீங்க மேபி கொஞ்சம் உங்க ஹாபிஸ் இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிருப்போம். ஓகே, நீங்க 10 hours ஒர்க் பண்றதுக்கு பதில் ஒரு 8 hours ஒர்க் பண்ணிட்டு இந்த 2 hours வந்து நீங்க கொஞ்சம் ஹாபிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம். கொஞ்சம் பாடிக்கு எக்ஸசைஸ் பண்றது, இல்ல ஏதாவது ஷட்டில் போகலாம், இல்ல அந்த ஆர்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க் மாதிரி ஏதாவது வரையிறது பிடிக்குன்னா பண்ணலாம், இல்ல மியூசிக் கத்துக்கலாம். எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸ் என்ன ஆச்சுன்னா, நம்ம வேலை கிடைக்கிறதே நம்மளுக்கு பெரிய விஷயம் இருந்ததுனால வேலைக்காகவே மொத்தத்தையும் ரெடிகேட் பண்ணிட்டோம். நம்மளுடைய அந்த இன்னசென்ட் மைண்டுக்கு கொஞ்சம் ஸ்கோப்பே இல்லாம போயிடுச்சு. அதனால நீங்க கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். டெய்லியோ வீக்லியோ ஒரு 1/2 hour உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது. ஒரு ஒரு இப்போ ஸ்கூல் நீங்க பண்ண விஷயங்கள் பண்ணிருப்பீங்க, அது இப்போ பண்ணும்போது சந்தோஷம் தருது, அதெல்லாம் பண்ணலாம் நீங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்கூல் பர்சனாலிட்டி உங்ககிட்ட இருக்கும், அந்த காலேஜ் பர்சனாலிட்டி உங்ககிட்ட இருக்கும். ஸோ அது அதில் கொஞ்சம் நீங்க அது கொஞ்சம் லைவ் கொண்டு வரலாமே. அது மூலமா கொஞ்சம் உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மொனோட்டோசம் இல்லாம. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணலாம். ஸோ வீக்லி ஒன்ஸோ இல்ல மந்த்லி ஒன்ஸோ நீங்க டிராவல் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், இல்ல ஃபேமிலியோட வெளியே போகலாம். ஸோ உலகத்துல இவ்வளவு தானே இருக்கு, நீங்க மிஞ்சி போனா ஹோட்டலுக்கு போக முடியும், சில இடத்துக்கு போக முடியும், இதே போர்டமோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஃபுல்லா ஆகலாம். கரெக்ட் கரெக்ட். இல்ல, இப்ப ஆக்சுவலா டிராவல் பண்ணிட்டு வந்தா கூட, ஐ மீன், அந்த 2-3 days நம்ம அந்த பிரேக் எடுத்த மாதிரி இருக்கு, அந்த சைக்கிள், அந்த ரெகுலர் சைக்கிள் பிரேக் விட்டுற மாதிரி இருக்கு. அண்ட் அகெயின் வந்து மண்டே மண்டே மார்னிங் வந்து ஜாயின் ஆயிட்டோம்னா, அகெயின் அந்த ஆஃபீஸ் ஒர்க் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த அந்த லைஃப் எங்கேயோ விட்டுறோம். ஐ மீன், லைக், அந்த டார்கெட்டா சொல்றது, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ மீன், அந்த ஒரு மாதிரி ரெகுலர் லைஃப் ஒரு மாதிரி போரிங்கா தான் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அந்த போர்டம் திரும்பி வந்ததுன்னு சொல்றீங்களே? ஆமாமா, ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஆமா, நான்
சொல்றேன்னா ட்ரை பண்றேன்னா அட்லீஸ்ட் ரெண்டு நாள் இல்லாம இருந்துச்சு, அதே பெரிய விஷயம் இல்ல. ஓகே, நம்மளோட டிஃபால்ட்டே போர்டம் தான், டிஃபால்ட்டே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் தான், டிஸ்கம்ஃபர்ட் தான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நம்ம அட்லீஸ்ட் நீங்க ஒரு 2 டேஸ் தொலைக்க முடிஞ்சது இல்ல, அதுக்கே நீங்க சந்தோஷப்படணும். ஓகே, நம்ம மைண்ட் நினைக்கிறேன் நம்ம 24/7 நல்ல ஸ்டேட்ல இருப்போம் நினைக்கிறோம்ல, இப்போ நல்ல ஸ்டேட்ல வந்து போக முடியுது, அதுவே நம்ம கொடுத்த பாக்கியம் தான். கரெக்ட் 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 கரெக்ட். சார் அந்த இன்னொரு விஷயம் சார், அந்த வாட் வி திங்க் வி இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபால்ட் என்னன்னா சந்தோஷம் நினைக்குது, நம்ம டிஃபால்ட் ஸ்டேட் வந்து பெயின் தான். ஸோ நீங்க பெயின்ல யாருன்ற கேள்வியே கிடையாது, பெயின்ல இருந்து அப்பப்போ வெளியே வர முடியுது, அப்பப்போ சந்தோஷப்பட முடியுது, அப்பப்போ போர்டம் தொலைஞ்சு போதே பரவாயில்லையே, அப்படிதான் நம்ம வாட்சிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே, குட் சார் குட் சார். சார் அந்த இது அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி, நிறைய இப்போ நிறைய அந்த சம்டைம்ஸ் ரொம்ப பிரேக் அடிக்கும்போது நம்ம அந்த யூடியூப் ஒரு இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணும்போது அந்த வாட் வி திங்க் வி பிகம் ஆர் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் சம்திங் லைக் தட், அந்த மாதிரிலாம் வருதுல்ல சார். ஸோ அதை பற்றி உங்களுடைய வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட் சார்? நீங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம். மொத்தமா இல்ல ஸ்பெசிபிக்கானா இல்ல, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்ப நான் இதை ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சிட்டேன்னா அதை நோக்கி நான் பயணப்பட்டுருவேன். ஐ மீன் அது அது எனக்கு கிடைச்சிரும்ன்ற மாதிரி ஒரு 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 இது இருக்குல்ல சார், லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பேர் சொல்றாங்க, அதை தான் நான் அச்சீவ் பண்ணேன். எனக்கு ஒரு ஸ்கில் கிடையாது, பட் நான் அந்த ஸ்கில் எனக்கு வரணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு சின்சியர் எஃபோர்ட் ஏதோ ஒன்று போட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுன்றாங்க. ஸோ பேசிக்கா என்னன்னா மைண்ட்ல ஒரு ஒரு தாட்டை விதைச்சு நான் இது நெக்ஸ்ட் ஒரு ஒரு 5 இயர்ஸ்ல ஒரு 2 இயர்ஸ்ல நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை கூட்டிட்டு போகுது அப்படின்றாங்க. ஸோ அதை பத்தி உங்களுடைய தாட்டு, அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? ஓகே, உங்க கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் போர்டம் சொன்னீங்கல்ல, அதுக்கு இருக்கலாம். நம்ம மைண்ட் வந்து கேம் லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்ம இங்க இருக்கிறோம், இங்க போவோம், எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதோ அதெல்லாம் நம்மளுக்கு சாதகமா இருக்கு, மேலே போகப்போ சந்தோஷம் வரும். சப்போஸ் போகாம இங்க ஸ்டக் ஆகி சிக்னல் நிக்கிற மாதிரி இருந்தா நம்மளுக்கு பேடா ஃபீல் ஆகும். இப்போ நம்ம இந்த கேம் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும், இங்க இருக்கிறோம், இங்க போனோம், இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணலயோ அவங்க எல்லாம் எனிமீஸ். நம்ம மேல போகப்போ சந்தோஷம் கிடைக்கும், கீழே போக போக துக்கம் வரும். இங்கதான் கேம் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த கேம் லைக் ஸ்ட்ரக்சரை நம்ம ஆப்ரேட் பண்ணனா எக்ஸ்டர்னல் புற விஷயத்துல அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மேபி நீங்க அந்த மாதிரி பண்றதை விட்டுருக்கலாம், அதனால கொஞ்சம் போர்டம் வந்துருக்கலாம் உங்களுக்கு. ஓகே, கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு கேம் வச்சுக்கிட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்றதுதான் கரெக்ட். ஓகே, அண்ட் நீங்க ஒரு ஸ்கில் செட் இருக்குதுன்னா நீங்க அந்த யூ ஷுட் பி குட் அட் ஒன் திங், உங்க ஃபீல்டு எடுத்தா நீங்க தான் அது பெஸ்ட்ன்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போதான் அது கரெக்ட். இப்போ ஒரு அனிமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு புலி இருக்கு இல்ல ஒரு பூனை இருக்குன்னா அது 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 வேகமா ஓடுறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கும், சில பறவை வந்து ஹைட்டா பறக்கல எக்ஸ்பர்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன மாதிரி நம்ம பிகம் ஆகணும்ன்றது நம்ம எதுவுமே இல்லை. ஸோ நம்ம பிகமிங் வந்து நம்ம டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், நல்லா பிசிக் இருந்தால் மிலிட்ரி பர்சன் ஆகலாம். ஸோ இந்த நம்ம வந்து ஒரு மிலிட்ரி அனிமல், ஒரு டாக்டர் அனிமல், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஜினியர் அனிமல் நம்மலாம். ஸோ இந்த மாதிரி அனிமலா நம்ம ஆகணும், அனிமல்னா நம்ம வந்து ஒரு ஃபுல்லி எக்யூப்டு ஸ்கில் செட் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்கில் செட் நோக்கி நீங்க போகலாம். ஓகே, யூ ஷுட் பி குட் அட் ஒன் திங், இந்த ஃபீல்ட்ல இதை பத்தி ஒரு கேட்டா ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கிடைக்கும்ப்பா அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு நம்ம அந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட் ஆகும், அந்த கேம் விளையாடினீங்கன்னா சூப்பரா இருக்கு. அப்ப அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது வொர்க் ஆகும்ன்றீங்க இல்லையா? ஐ மீன் லைக் அது ஆட்டோமேட்டிக் வொர்க் ஆகும். இப்போ நீங்க அந்த டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அதுக்கு ஹெல்ப் ஆன பீப்பிள்லாம் இப்போ மைண்ட்ல உங்களுக்கு மீட் பண்ணணும்னு தோணும், அவங்களாம் கண்ணுக்கு தெரிவாங்க. கரெக்ட் கரெக்ட். இப்போ நீங்க வீடு தேடணும்னு நினைக்கும் போது அந்த டூலெட் போர்டு அதுக்கு மேலே அங்கேதான் இருக்கணும், கண்ணுல தெரிஞ்சிருக்காரு. கரெக்ட் கரெக்ட். பைக்ல போனாலுமே டூலெட் போர்டு கண்ணுக்குள்ள டக் டக்குன்னு விழும்.
கரெக்ட் கரெக்ட். சோ மைண்ட்ல வந்து நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ண போறோம், நம்ம டூலெட் போர்டு வீடு பாக்கணும், டூலெட்ன்ற ஃபிக்ஸ் ஆயிட்டா நீ ஒரு பாத்து கூட போக தேவையில்லை. நீங்க போயிட்டு இருக்கும்போது அது அது கண்ணுல விழும் உங்களுக்கு, கரெக்ட் கரெக்ட். அது அது ரிவீல் பண்ணும். சோ அந்த மாதிரி நீங்க டிஸ்கஷன் வச்சுட்டா அதுக்கேத்த பீப்புள், அதுக்கேத்த டாபிக்ஸ், அதெல்லாம் உங்க உங்க வேர்ல்டு வந்து அப்படி ஓபன் அப் ஆகும். ஓ ஓகே ஓகே. சோ அதுல அப்படி டிராவல் ஆவீங்க, அது அதுல ஆட்டோமேட்டிக் அட்ராக்ஷன் வரும், அவங்க அவங்க அட்ராக்ட் ஆவாங்க, உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அப்படியே அந்த சைக்கிள் அப்படியே. ஓ சூப்பர் சூப்பர். டார்கெட் வச்சு ஓடுறது கூட நல்லதுதான் இல்லைங்களா சார்? ஓடுறது கூட நல்லது இல்ல, ஓடலன்னா தப்பு. ஓகே ஓகே, நீங்க தேங்க்யூ சோ விளையாடுறது மச். ஒரே கேம் தான், அந்த கேமு விளையாடுறதுன்னா அப்புறம் எப்படி? ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சோ ஓகே மச், கிரேட் லிசனிங் டே, தேங்க்யூ சோ மச், குட் நைட். தேங்க்யூ.